போலும் எயிற்றினை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே. கமல விநாயகர் சத்சங்கமும் புரசி திருநெறிக்கழகமும் இணைந்து ஒரு அற்புதமான நிகழ்ச்சியை இன்று இங்கே நடத்தி கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து நிகழ்ந்து வந்த ஒரு நிகழ்ச்சியினுடைய அறுவடை நாள் என்று கூட சொல்லி விடலாம். சுலபமாக சொன்னால் தொடர் சொற்பொழிவு என்று சொல்லுவோம். தொடர் சொற்பொழிவா தொடர் சொற்பொழிவா? தொடர்ந்து பேசுகிறபடியினாலே அது தொடர் சொற்பொழிவு, நம்மை தொடர்கின்ற சொற்பொழிவாகினாலே தொடர் சொற்பொழிவு. சந்தி போடாமல் போட்டோம்னா அதான் வரும். நம்மை தொடர்ந்து வருகின்றது ஒன்று தான். வாயானை மனத்தானை என்ற திருத்தாண்டகத்தில் தொடர்ந்து நின்ற தாயானை, இது தொடர் சொற்பொழிவு என்பது அந்த கருத்திலே தான். உங்களை தொடர்வது வேற எதுவும் இல்லை, இந்த சொற்பொழிவு தான் உங்களை தொடர்ந்து வரும். திருமூலருடைய திருமந்திரம் ஒரு பக்கம், திருவிசைப்பா திருப்பல்லாண்டில் சேந்தனாருடைய திருவிசைப்பாவும் திருப்பல்லாண்டும் ஆகிய பகுதி, ஒரு 2 குறுந்தகடுகள் இங்கே வெளியிடப்பட்டிருக்கிறது. திருமூலர் திருமந்திரம் நமக்கெல்லாம் தெரியும், 10ஆம் திருமுறை என்று. இது 10 என்பதை தமிழில் எழுதுகிற காலத்தில் யா என்று எழுதுவோம். இந்த யா என்பது உயிரை குறிக்கின்ற எழுத்து. 10ஆம் திருமுறைன்னா அது உயிர் திருமுறை. ஒரு உயிர் இந்த உலகத்தில் பிறந்து வளர்ந்து வாழ்ந்து எத்தகைய பயனை மேலே அடைய வேண்டும் என்பதை முதலிலிருந்து முடிவு வரை எடுத்து காட்டுகின்ற திருமுறை ஆகையினாலே அது அந்த உயிர் திருமுறை என்று வழங்கப்படுகிறது. அதில் இப்பொழுது ஒரு பகுதியைத்தான் நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள். 4 தந்திரங்களை அவர்கள் இங்கே தொடர் சொற்பொழிவாக நடத்தியிருக்கிறார்கள். நீங்கள் மேலும் தொடர்ந்து வர வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக இப்பொழுது இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறோம். தேவாரத்தை விட்டு விட்டு படிக்கலாம், சில பதியங்கள் படிக்கலாம், ஒரு பாடலையும் தனியாக படிக்கலாம். ஆனால் திருமந்திரம் முழுமையும் முறையாக கடைசி வரையில் படிக்க வேண்டும். இடையில் விடக்கூடாது. அதற்காக இடையிலே விடாமல் கேட்க வேண்டும் என்ற ஆர்வத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சிறந்த பேச்சாளர் ஒருவர் இருக்கிறார் என்றால் அது சிவகுமார் தான். வேட்பத்தாம் சொல்லி பிறர் சொல் பயன்கோடல் மாட்சியின் மாசத்தார்கோள் என்று சொல்லுவார் வள்ளுவர். திரும்பிய ஆசைப்படும்படியாக பேசுகிறவர் அவர். கடுமையான விஷயங்களும் கூட எளிமையாக எடுத்து சொல்லிவிடுவர். சொல்லுகிற பொழுது ஏற்படுகிற பாவங்கள் இருக்கிறதே மிக நன்றாக இருக்கும். எந்த விஷயத்தை நாம் கையாளுகிறோமோ அந்த விஷயத்துக்கேற்ற பாவம் முதல் வரும். சமய சொற்பொழிவுக்கு ஒரு திலகம் என்று சொன்னால் அது அவரைத்தான் சொல்லலாம் என்றால் அவரை பாராட்டி எனக்கு ஒன்றும் ஆக வேண்டியதில்லை. ஆனால் உள்ளதை உள்ளதென்று சொல்லுவதில் ஏற்படுகிற மகிழ்ச்சி வேறு எதுலேயும் வராது. எதிர்கால சைவ உலகத்துக்கு, எதிர்கால சமய உலகத்துக்கு, எதிர்கால தமிழ் உலகத்துக்கு அவரை போல இன்னும் பலர் உருவாக வேண்டும்.
மிக கடுமையான நூல் என்று ஒரு பக்கம் திருமந்திரத்தை சொல்லுவார்கள். திருமந்திரத்தைப் போல எளிமையான நூலும் இல்லை, திருமந்திரத்தைப் போல கடுமையான நூலும் இல்லை. சில பாடல்களை பார்த்தால் ஏதோ நம்ம ஓடுற ஓட்டத்தில் நாம படித்து விடுறோம் போல இருக்கே, இது எதற்கு ஒரு தொடர்ச்சொற்பொழிவு என்று கூட நினைக்கலாம். சில பாடல்கள் கிட்டக்க போனால் அவரே சொன்னதை கூட ஞாபகமாக கேசட்டில் வைத்து கொண்டு திரும்பியும் வீட்டில் வந்து கேட்டால்தான் நமக்கு புரியும். அதுக்காகத்தான் உங்களுக்கு இந்த கேசட்டை தயார் பண்ணி கொடுத்துருக்கோம். திருமூலர் என்ற பெயர் உங்களுக்கு எல்லாம் தெரியும், ஆனால் அவருடைய உண்மையான பெயர் சுந்தரன் என்பது. அவரே சொல்றார் பாயிரத்திலே, சுந்தரன் ஆகம சொல்மொழிந்தானே என்று சொல்லுவார். அவர் நந்தியினுடைய வகுப்பிலே படித்தவர். நந்தி அருளாலே நாதனாம் பேர் பெற்றோம் என்று சொன்னார். சுந்தரநாதர் என்பது அவருக்கு ஆரம்ப காலத்திலே கயிலையிலே இருந்த பெயர். கைலியிலே இருந்தவருக்கும் அகத்தியருக்கும் நெருங்கிய தொடர்பு. அதனால் அகத்தியரை பார்க்க வேண்டும் என்ற ஆசையிலே வந்ததினாலே நமக்கு திருமந்திரம் கிடைத்தது. அவர் அங்கிருந்து புறப்பட்டு வரத்துக்கு காரணமாக இருந்தவர் அகத்தியர் என்று கூட நாம் சொல்லிவிடலாம். சிவபெருமான் முன்னாலே அகத்தியரை புதிய மலைக்கு அனுப்பியதனுடைய காரணம் பின்னாலே திருமூலர் வந்து திருமந்திரத்தை உண்டாக்குவதற்கு வாய்ப்பாக இருக்க வேண்டும் என்பதுதான். எல்லாம் காரண காரியங்களோடு தான் இறைவன் எல்லாவற்றையும் செய்வார். அகத்தியரை தேடி வந்தவர் திருவாவூர்துறைக்கு அருகே உள்ள சாத்தனூரிலே பசுக்களின் துயரை தீர்க்கின்ற வகையில் இடையனாகிய மூலன் உடம்பிலே புகுந்து திருமூலரானார். இறைவன் செய்த விசித்திர விளையாட்டை நீங்கள் நினைத்து பாருங்கள். மிகச்சிறந்த யோகியாராக இருந்தவர், சிவபெருமானுடைய அணுக்கராக இருந்த வகுப்பிலே பயின்றவர், எட்டு பேரோடு, எட்டு பேரும் தலைசிறந்த மாணாக்கர்கள், அதிலே ஒருவராக இருந்தவர். அப்படிப்பட்ட மகா யோகியாக இருக்கக்கூடிய ஒருவருடைய உடம்பை மறைத்து அடுத்த நிமிஷம் வரியிலேயும் சிற்றின்பத்திலே உழலுகின்றவனும் அற்பத்தீனியிலே ஆதிப்படுகிறவனும் ஆகிய அவரை வைத்து பாடச் செய்திருக்கிறார் திருமந்திரத்தை சிவபெருமன். என்ன சொல்லுகிறார் சிவபெருமான்? உடம்புல தான் எல்லா வித்தியாசமும், உயிருக்கு இல்லை என்று சொல்லுகிறார் இறைவன். உள்ளே இருக்கிறது உயிர் திருமூலருடையது, உடம்பு இடையனுடைய உடம்பு. இந்த உலகத்தில் நீங்கள் பார்க்கிற இந்த ஜாதி மத பேதங்கள் எல்லாம் உடலோடு போகக்கூடியது, உயிரோடு வராது. உயிரில் ஆண் பெண் என்ற வித்தியாசம் கூட இல்லை. பரிமையில் அழகர் அழகாக எழுதுவார், உடலோடு ஒழியும் சாதி உயர்ச்சியினும் உயிரோடு ஒழியும் கல்வி உயர்ச்சி சிறப்புடைத்து என்பதாம் என்று எழுதுவார். உடலோடு ஒழியும் சாதி உயர்ச்சியை காட்டிலும் உயிரோடு ஒழியும் கல்வி உயர்ச்சி சிறப்புடையது. இதைத்தான் திருமூலர் மூலமாக இறைவன் நமக்கு காண்பித்திருக்கிறார். அந்த உடலை நினைக்காதீர்கள், அந்த உடல் வெறும் சாக்கு தான், அந்த உடல் தேவையில்லை. ஆனால் உயிரை விளம்பரப்படுத்தி கொள்வதற்கு உடல் தேவையாக இருக்கிறது. உடலை வச்சுத்தான் உயிரை காட்ட வேண்டியதாக இருக்கிறது, அவ்வளவுக்குத்தான் உடல் பயன்படும். எந்த விதமான பேதங்களும் அற்று உயர்வு தாழ்வு அற்று சிறப்பும் சிறப்பின்மையும் அற்று விளங்குகின்ற ஒரே ஒரு பொருள் உயிர். அது இறைவன் பேரறிவினன் என்று சொன்னால் உயிரை சிற்றறிவினன் என்று சொல்லுகிறோம் நாம். முத்தறிவாக இருக்கின்ற இறைவனுக்கு அருகாமையிலே அது எவ்வளவுதான் இந்த உயிர் ஞானத்தால் உயர்ந்தாலும் ஒரு வீசம் குறைந்துதான் இருக்கிறது. இந்த உயிரை
சாதாரண மரங்களின் இடையிலே பட்டு வருகின்ற மும்மரங்களினுடைய நுவர்த்தியினாலே மாறி இருக்கின்ற தன்மையிலிருந்து நீக்கி அதை இறைவனுக்கு சமமாக நெருங்கி நின்று ஆக்குகின்ற தன்மையை திருமந்திரம் முழுமையாக எடுத்துச் சொல்லுகிறது. அதில் அவர்கள் முதல் பகுதியை உங்களுக்கெல்லாம் சொல்லியிருப்பார்கள். அந்த முதல் பகுதியிலேயே ஒழுக்கத்தை பற்றி முதல்ல பூரா பேசியிருக்கிறார். அதை பார்த்தோம்னா நம்ம திருக்குறளில் அறத்துப்பாலில் முதல்ல இருக்கக்கூடிய பல அதிகாரங்களை அப்படியே அவர் சொல்லியிருக்கிறார்னு தெரியும். திருமூலர் சொல்லியதை எடுத்துக்கொண்டு திருவள்ளுவர் சொன்னாரா அல்லது திருவள்ளுவர் வைத்தது திருமூலர் சொன்னாரான்னு பார்க்க முடியாது. ஆனால் ரெண்டு பேருடைய பார்வையும் ஒன்றாக இருக்கிறது என்பது தான் அங்கே நமக்கு அவரை உலகத்திற்கு எடுத்துக்காட்ட வேண்டுமென்றால் ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க என்று நாம் படிக்கிறோம். அப்படி அவர் செய்த ஆகமங்களை நன்றாக தமிழிலே செய்வதற்காகத்தான் என்னை நன்றாக இறைவன் படைத்தனன். அவர் ஒரு கட்டளை இட்டிருக்கிறார், அந்த காரியத்தை நான் செய்கிறேன் என்று. 9 ஆகமங்களை 9 தந்திரங்களாக சொல்கிறார். இது காரணம் காமிகம். இந்த காரணாகமும் காமிகாமும் பொழுதும் வழக்கில் இருக்கிறது. திருக்கோயில் வழிபாடுகளிலே வழக்கத்தில் இருக்கக்கூடியதுதான். அதே மாதிரி அது கடைசியில் இருக்கிற ஆகமம் மகுடாகமம் என்பது. இந்த மகுடாகமும் கூட வழக்கில் இருக்கிறது. இடையிலே சில ஆகமங்களுக்கு அதிக வழக்கு இல்லை என்று சொல்லலாமே தவிர, திருக்கோயில்களிலே இன்றைக்கும் அந்த ஆகமங்கள் சொல்லுகிற பத்ததிப்படித்தான் வழிபாடுகள் நடைபெறுகின்றன. பெரும்பாலும் எல்லா சிவன் கோயில்களிலேயும் காமிக ஆகமம் கடைபிடிக்கப்படுகிறது. திருவாரூரிலே கடைபிடிக்கப்படுவது மகுடாகமம். தஞ்சை ராஜராஜேஸ்வரத்திலே திருவாரூரிலே குறிப்பிடுகின்ற அந்த மகுடாகமப்படியே தான் தஞ்சை ராஜராஜேஸ்வரத்தில் நடக்கும். எல்லாத்துக்கும் மாறாக வைதிக பூஜையாக நடக்கிறது சிதம்பரத்தில். அது ஆகம பூஜை அல்ல. இப்படி ஒவ்வொன்றுக்கும் வேறுபாடான ஒரு வழிபாட்டு முறைகள் இருக்கிறது. ஆகவே திருக்கோயில்தான் நம்முடைய சைவன் மக்களுடைய பெரிய சொத்தாக உயிர் நிலையமாக கருதப்படக்கூடியது. அந்த திருக்கோயிலினுடைய வழிபாட்டுக்குரிய பத்ததிகளை விளக்கமாக எடுத்து சொல்லுகின்ற நூல்கள் தான் ஆகமங்கள். எவ்வளவு முக்கியமான விஷயம் என்று அதை நாம் பார்க்கிற போது தெரியும். அந்த திருக்கோயிலுக்குரிய விஷயங்களோடு கூட இந்த ஆன்மாவுக்குரிய செய்திகளையும் இந்த திருமந்திரத்திலே நிறைய சொல்லியிருக்கிறார். இனி இன்றைக்கு வெளியிடப்பட்டிருக்கின்ற கேசட் இருக்கிறதே 4 தந்திரம் என்பது மிக மிக சிக்கலான ஒரு பகுதி. யந்திர மந்திர சாதனங்கள் எல்லாம் அதிலே சொல்லப்படுகிறது. யந்திரங்கள் என்று நாம் சொல்லுவோம். இன்னும் சொல்லப்போனால் இதில் புவனாபதி சக்கரத்தை அனுசரித்து பயன்பெற்றவர்கள் சிலரை நான் சந்தித்திருக்கிறேன். மிக மிக கடினம். இப்படிப்பட்ட கடினமான ஒரு பகுதியை எடுத்து சவாலாக எடுத்துக்கொண்டு அதை செய்திருக்கிறார் என்னுடைய அருமை நண்பர் சிவகுமார் அவர்கள். எல்லாரும் சுலபமாக இதையாவது செய்து விடலாம் என்று சொல்வார்கள். எனக்கு ஒரு நினைவு ஞாபகம் வருகிறது. என்னுடைய ஆசிரியரே சொல்லியிருக்கிறார், இலங்கையிலே எனக்கு ஒரு பேச்சு அமைத்திருந்தார் நல்லூர் சிவன் கோவிலில். அன்றைக்கு 70 முதியவராகிய பண்டிதமணி ஸ்ரீ கணபதி பிள்ளை அவர்களுடைய தலைமையில் நடந்தது. எங்களை அழைத்து வந்தவரிடத்திலே பாகீச கலாநிதி, ஆமாம், இவருக்கு என்ன தலைப்பு கொடுத்திருக்கிறீர்கள் என்று கேட்டார். அப்போது சொன்னார்கள், அத்வைதம் என்று தலைப்பு கொடுத்திருக்கிறோம். என்னையா, நீங்கள் ஏதாவது பிரபலங்களிலே பெரிய புராணம் என்று ஏதாவது எடுத்தால் ஜனரஞ்சகமாக எதையாவது பேசி சமாளித்து விடலாமே, இந்த மாதிரி ஒரு தலைப்பு கொடுத்திருக்கிறீர்களே, ரொம்ப சிக்கலான தலைப்பு பார்த்தேன். சிக்கலான தலைப்பை சிரமம் இல்லாமல் சிக்கருக்கிறவர் தான் அவர். உங்களுக்கு கிடைத்திருக்கிற கேசட்டை இருக பற்றி கொள்ளுங்கள், வேறு எல்லாரும் அது ஒதுங்கி விடுகிற பகுதி. திருமந்திரத்திலே அதிகமாக பயிற்சிக்கு வரக்கூடிய பாடல்கள் என்று சிலது இருக்கிறது.
அன்பும் சுகம் இரண்டு அன்பலுகிறார் யாவர்க்கும் ஆம்ஜலைவர் குலப்பச்சிலை. இந்த மாதிரி பாடல்கள் எல்லாம் எல்லாரும் சொல்லுவார்கள். திருமந்திரத்தை பற்றி பேசுவதற்கு வந்தால் கொஞ்ச நேரம் சவாலாக இந்த பாடல்களை எடுத்து சொல்லி அவையை மயக்கி விடுவது என்பது எல்லாருக்கும் உள்ள பழக்கம். ஆனால் கடினமான பகுதியை எடுத்து சொல்லுவது என்பது நானே இப்பொழுது நினைக்கிறேன், ஏன் இந்த கூட்டங்களுக்கெல்லாம் நாம் வராது போயிட்டோம் சொன்னாலும் அதுதான். இப்போ இந்த கேசட் மூலமாக இதை புத்தகமாக வெளியிட்டால் அந்த குரலை பார்க்க முடியாது. குறுந்தகடுகளிலே வெளியிடுகிற காலத்திலே அந்த பேசுகிற இடத்திலே அமர்ந்திருந்து கேட்பது போன்ற ஒரு உணர்வு நமக்கு ஏற்படும். அதற்காகத்தான் சொன்னார்கள், கடுமையான செய்திகளை பேசுவதற்கும் ஒரு துணிச்சல் வேண்டும். அந்த துணிச்சல் எப்பொழுது வரும்? ஆழ்ந்து அகன்ற கல்வி நலம் இருந்தால்தான் வரும். அந்த ஆழ்ந்து அகன்ற கல்வி நலம் அவரிடத்தில் இருக்கிறபடியினாலே இதை பற்றியெல்லாம் கவலைப்படுகிறவரே அல்ல. நீ வேடிக்கைக்காக சொல்லலை. புறையிலா அறிவு போக புணர்விழா இளமை மேவ துறையிலா வனசவாவி துகிதிலா கோலத்தையுமே நரையிலா மாலை கல்வி நலமிலா புலமை நன்னீர் சிறையிலா நகரம் போலும் சேயிலா செல்வம் என்றேன்வார். குழந்தை இல்லாத செல்வம் இப்படின்றதுக்கு இவ்வளவு உதாரணம் சொல்லும் பொழுது கல்வி நலமிலா புலமைனர். நிறைய படித்திருக்கணும், எப்பொழுதும் படித்து கொண்டே இருக்கிறவர், அவர் பிறரையும் படிக்க வைக்கிறவர். அவர் வேறு துறையில் ஆசிரியராக இருந்தாலும் இந்த துறையில் அவருக்கு கிடைத்திருக்கிற மாணவர்கள் ஏராளம். இங்கேயாவது கேட்டால் நான் சிவகுமாரிடத்திலே கேட்டவன் என்று தான் சொல்லுகிறார்கள். இந்த இளமையிலேயே இந்த பெயரை பெறுவது என்பது மிக மிக கடினம். அது ஆழ்ந்து அகன்ற கல்வி நலம் இருந்தால்தான் நடக்கும். அவ்வளவு நூல்களை இடையறாமல் படித்து கொண்டிருக்கிறவர். ஏன்னா நான் அப்படி படித்து கொண்டு உட்கார்ந்திருக்கிறபடினாலே அது அவரை பற்றி நான் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. சமீபத்தில் ரொம்ப நாள் கழித்து நல்லா பிள்ளை பாரதம் படிக்க வேண்டும் என்று நான் ரொம்ப நாள் எதிர்பார்த்திருந்தேன். அந்த புத்தகம் எனக்கு கிடைக்கல. திடீரென்று ஒருவரிடத்தில் சொன்னேன், அவர் அடிக்கடி மேடைகளில் ஏறி பேசுகிறவர் பாலசீனிவாசன் என்று ஒரு வக்கீல். அவரது புத்தகம் அச்சுக்கு வந்திருக்கிறது என்று சொல்லி அந்த புத்தகத்தை வாங்கி கொண்டே வந்து விட்டார். என்னையா விலை? 1700 ரூபான்னார். பரவாயில்லைன்னு அப்பொழுதே அவருக்கு அந்த ரூபாயை கொடுத்து வாங்கினேன். யாராவது புஸ்தகத்தை விலை கொடுத்து வாங்கி படிக்கிறதுன்றது பார்த்துருக்கீங்களா? இது நூல் நிலையத்திலிருந்து வாங்கி கொள்ளலாம். இவர் கல்வி வெறி. கிட்டத்தட்ட 20 நாளாக அந்த 15,000 பாடல்களையும் படித்து முடித்தேன். இப்போ தான் போன வாரம் தான் முடிஞ்சது. எங்கே நூல்கள் கிடைத்தாலும் தேடி படிப்பதும் அதில் இருக்கக்கூடிய நல்ல செய்திகளை எடுத்துக்கொள்ளுவதும் அவற்றை எல்லாரும் அறிய சொல்லுவதும் கல்வி நலம் உடையவர்களுக்குத்தான் கிட்டும். அந்த காரியத்தை தினந்தோறும் ஒரு கடமையாக செய்கிறவர் அவர். அவர்களுக்கு படித்துக் கொள்வார்கள் எல்லாரும். ஆனாலும் பிறருக்கு எடுத்துச் சொல்லுவதற்கு தாம் பெற்ற கல்வியை பயன்படுத்துவது என்பது மிக மிகச் சிரமம். கேட்டார் பிணிக்கும் தகைவாய். ஒரு முறை வந்து அவருடைய சொற்பொழிவை கேட்டவர்கள் திரும்பவும் கேட்க வேண்டும் என்ற ஆசையோடு வருவார்கள். நான் அடிக்கடி சொல்வது, இறங்கி போகிற போது பரவாயில்லை நல்லதான் பேசுகிறாரு அப்படின்னு யாராவது ரெண்டு பேர் பேசிக்கொள்வதை கேட்டால் நமக்கு நிம்மதி உண்டாகிறது. அந்த கவலையே பட வேண்டாம் சிவகுமாருடைய பேச்சை கேட்கிற போது. அதில் வேறு பேச்சே இருக்காது. அவருடைய தலையெழுத்தும் என் தலையெழுத்தும் ஒன்று தான். அது சிவகுமாராக இருந்தாலும் சிவசுப்ரமணியனாக இருந்தாலும் ஒன்றும் வித்தியாசம் இல்லை. நான் ரொம்ப நாளாக தொடர்ந்து அவரை கவனித்து கொண்டு வருகிறேன். நாளுக்கு நாள் அவருடைய கல்வி நலம் மேற்கொண்டு வருகிறது என்பதையும் அதை எடுத்துக்காட்டுகிறதிலே ஞானத்திரள் என்கின்ற ஒரு நல்ல பத்திரிகையும் நடத்துகிறார். பத்திரிகை நடத்துவது எவ்வளவு சிரமம் என்பதை எல்லாரும் உணர்வார்கள்.
ஆனால் முதல் இதழ் வந்தது போலவே 4 ஆண்டுகளுக்கு பிறகு 5வது ஆண்டிலே அடியெடுத்து வைக்கிற பொழுதும் அந்த இதழ் அவ்வளவு சிறப்பாக செயல்படுகிறது என்றால் படித்தவர் ஒருவர் அந்த இதழை நடத்துகிறார் என்பதுதான் அதற்கு காரணம். ஒரு பக்கத்திலே இந்த குறுந்தகடு, இன்னொரு பக்கத்திலே அந்த பத்திரிகை, இதற்கு மேலாக அவர் பேசுகிற இடங்களிலே சென்று அவருடைய பேச்சை நேரே கேட்கின்ற ஒரு அனுபவம், இத்தனையும் பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுடைய வாழ்க்கையிலே கிடைத்திருக்கிறது. அதை மேலும் பாதுகாத்து அனுபவிக்க வேண்டும். சேக்கிழார் சொல்கிறார் இல்லையா, பரவிய திருநீற்று அன்பு பாதுகாத்து வைப்பீர். திருநீற்று மேலே இருக்கிற பக்தியை நீங்கள் பாதுகாத்து வாழ்க்கையை நடத்துங்கள் என்று அவர் சொல்கிற மாதிரி, இந்த சைவத் திருமுறைகளிலேயும் சாஸ்திரங்களிலேயும் தோத்திரங்களிலேயும் உங்களுக்கு இருக்கின்ற பக்தியை பாதுகாத்து செலுத்திக் கொள்ளுவதற்கு அவரை மிகவும் பாதுகாக்க வேண்டும் என்பதையும் இங்கே ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன். இன்னொரு கேசல் பாருங்க, திருவிசிப்பா திருப்பல்லாண்டு, அது 12 திருமுறைகளிலேயே திருப்பத்தை ஏற்படுத்திய ஒரு திருமுறை, 9வது திருமுறை. 8 திருமுறைகளையும் சிவபெருமானைத்தான் பாடியிருக்கிறார்கள். சார்த்து வகையினாலே முருகனை பாடுவதும் விநாயகரை சொல்லுவதும் அப்படி 2 தேவார பாசுரங்கள் வரும். ஆனால் 8வது திருமுறைக்கு பிறகு 9வது திருமுறையிலே சிவபெருமானுக்கு சொல்லுவது போலவே முருகனுக்கு சொல்லுகிற ஒரு பதிகம் இடம்பெற்றிருக்கிறது. அதுதான் உங்களுக்கு கிடைத்திருக்கிற இந்த திருவிசிப்பா திருப்பல்லாண்டிலே வந்திருக்கிறது. அதனால தான் அதுக்கு ஒரு விசேஷம் இருக்கிறது என்று சொல்கிறேன். முள்ளமாக நுழைந்த முருகப்பெருமான் தான் 11வது திருமுறையை தன் அண்ணனையும் தனியாக அழைத்து கொண்டார், அடியார்களையும் அழைத்து கொண்டார். முருகனை உள்ளே நுழைய விட்டு விட்டால் மற்றவர்களெல்லாம் சுலபமாக நுழைந்து கொள்வார்கள். யாருக்கா, சிவகுமாரை உள்ளே நுழைய விட்டு விட்டோமானால் எல்லாம் வந்துவிடும். அப்படித்தான் இந்த திருவிசிப்பாவிலே 9வது திருமுறையில் மாலுலாம் மனந்தந்து என்கையில் சங்கம் வாங்கினான் மலை மகள் முதலை மேலுலாம் தேவர் குல முழுதாளும் குமரவேள் வள்ளி தன்மணாளன் சேலுலாம் பொழில் சூழ் திருவிடைக்கழியில் திருக்குறா நிழல்வியத்திருந்த வேலுலாம் தடக்கச் சேர்ந்தன் என் காந்தன் என்னும் மென் மெல்லியல் இவளே. அருமையான பாடல், சேந்தனாருடைய பாடல். திருப்பல்லாண்டு இன்னைக்கெல்லாம் சொல்லிக் கொள்ளலாம். சயாம்லையும் இதுலேயும் பெரிய மனிதர்களுடைய வீட்டில் பண்டிகை நடக்கிற காலத்தில் அவர்கள் திருப்பல்லாண்டை பாடித்தான் பண்டிகை தொடங்குவார்கள். அவர்களது மான்கெடில் என்ற ஒரு நிகழ்ச்சியாக அதை சொல்லுகிறார்கள். அது சயாமிய மொழியிலே அவர்கள் அது பேசிய வார்த்தை. மான்கெடில்னா வேற ஒன்றும் இல்லை, மண்ணுகதில்லைன்றது. மண்ணுகதில்லைன்றத மான்கெடில் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். மண்ணுகதில்லை வளர்கணும் பத்தர்கள் வஞ்சகர பூஜகல பொன்னிஞ்சை மண்டபத்துள்ளே புகுந்து புவனியெல்லாம் விளங்க அண்ண நடவடவாள் உபகோ நடிகோமுக்கு அருள் புரிந்து பின்னை பிறவி அறுக்க நெடுஞ்சந்த பித்தர்க்கு பல்லாண்டு கூறுதுமே. திருப்பல்லாண்டில் வருகிற பாடல் அது மண்ணுகதி எல்லையில் ஆரம்பிக்கிறபடினால மான்கெடில் என்று அந்த விழாவுக்கு பெயர் சொல்லுகிறார்கள். அவர் உள்ள விசேஷம் நடக்கிற பொழுது அந்த திருப்பல்லாண்டை படித்து விட்டு தான் போய் வாழணும். செல்வர்களாகவும் வசதி படைத்தவர்கள் தங்களுடைய வீட்டில் ஏதாவது ஒரு விசேட நிகழ்ச்சி நிகழ்கிற காலத்தில் திருப்பல்லாண்டு படிக்கிறதுன்றது ஒரு வழக்கம் இருந்திருக்கிறது அந்த காலத்தில். அதுக்கு பேர் இப்போ நாம் இதுவும் புரியலை. திருவம்பாவை திருப்பல்லாண்டு முதலிய நூல்களெல்லாம் கொஞ்சம் நம்ம விட்டு அன்னட்ட ஜாவா சுமத்ரா இந்தோனேஷியா ஆகிய இடங்களிலெல்லாம் பரவி இருந்திருக்கிறது. அதிலே இந்த திருப்பல்லாண்டுக்கு அவ்வளோ உரிமை இருக்கிறது. இங்கே இந்த திருப்பல்லாண்டு அடுத்தபடி வருகிற 10-11 பாசுரங்களையும் இங்கே நமக்கு குறுந்தகட்டிலே அவர்கள் விளக்க உரையோடு நமக்கு தந்திருக்கிறார்கள். உயிருக்கு உறுதி பயக்கக்கூடிய இந்த பாடல்களை திருமுறையினுடைய முதல் பாசுரம் ஆரம்பிக்கிற பொழுதே அந்த நாயகிபாம் தோளுடைய செவியன் விடையேறி ஒரு தூவன் மதிசூடி காலுடைய சுடலைப்பொடி பூசி என் உள்ளங்கவர் கள்வன்
இறை கலந்த இன வெள்வளை சோரை என் உள்ளங்கவர்கள்வன் எங்கேயாவது அது வேறு சாதாரணமாக சொல்லிட போகிறாங்க அர்த்தத்துக்காக ஞானசமுந்தர் பின்னாலே அந்த பதிகத்தை முடிக்கிறதுக்குள்ளேயே இறை கலந்த இன வெள்வளை சோர முன்கையிலே கலந்திருக்கின்ற வெள்ள வளையல்கள் சொன்னால் சங்கு வளையல்களெல்லாம் முன்கையிலே ஆறு போட்டிருப்பார்கள், பெண் போட்டிருப்பாளா ஆணவன் போட்டிருப்பானா கேள்வி கேட்கும். நாயகி பாவத்தைத்தான் அவர் சொல்லுகிறார். இந்த நாயகி பாவம் திருமுறையில் ஆரம்பமாக இருக்கிறது. நாயகி பாவத்துக்காகவே பத்து பாடல்களையும் நேரடியாக முருகப்பெருமானை வைத்து முருகப்பெருமான் காதல் கொண்ட மனைவியாக தன்னை சித்தரித்து கொண்டு பாடியிருக்கிற பாடல் அந்த திருவிசிம்ப பாடல். அதுக்கு அருமையான விரிவுரை செய்திருக்கிறார். இந்த மாதிரி விரிவுரைகளை கேட்டுத்தான் இறைவன் தானே பெண்ணாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டிருக்கிறான். அதனால்தான் பாவை பாடியவாயால் கோவை பாடுகன்னு சொன்னான். அவனுக்கே பெண்ணாக இருக்கணும்னு ஆசைப்பட்டு அப்படி பாடப்பட்டது தான் திருக்கோவையார். திருவாசகத்திலே மாணிக்கவாசகர் வாசக நாயகியாக இருந்தார். திருக்கோவையாரிலே சிவபெருமான் நாயகியாக இருக்க மாணிக்கவாசகர் நாயகனாக மாடினார். இப்படி பாடுங்கள்னர். பாவைக்கும் கோவைக்கும் வித்தியாசம் இருந்தால்தான் அந்த இறைவன் கேட்டதற்கு அர்த்தம் இருக்கும். ரெண்டையும் ஒரே மாதிரி அர்த்தம் பண்ணும்னால் பொருள் இருக்காது. இதனால்தான் சீகாழி தாண்டவராயர் உரை எழுதும்போது இந்த நாயகி பாவத்திலே சிவபெருமானே தலைவியாக இருந்து கொண்டு மாணிக்கவாசகரை தலைவனாக ஆக்கி அப்படி அமைத்து பாட வேண்டும் என்ற நினைப்பிலே கோவை பாடுக என்று கேட்டார் என்று அந்த உரையை எழுதினார். இப்படியெல்லாம் அற்புதமான அந்த நாயகி பாவத்தை விளக்கமாக சொல்லுகிற இடம் சேந்தனாருடைய திருவிசைப்பா. அந்த திருவிசைப்பாவை நீங்கள் விளக்க உரையாக இந்த கேசட்டில் பெறுகிறீர்கள். ஒரு பக்கத்தில் திருமுந்தர விளக்கம், ஒரு பக்கத்தில் திருவிசைப்பா திருப்பல்லாண்டு. இதோடு இல்லை, தொடர்ந்து வந்தால் அடுத்தபடி அஞ்சாம் தந்திரம் ஆறாம் தந்திரம் என்று பின்னாலே வந்து கொண்டே இருக்கிறது. இதோ தந்திரமாக உங்களை வரவழைக்கிறோம் என்று நினைக்காதீங்க. இது எதிர்காலத்தில் உயிருக்கு உறுதி பயக்கின்ற எந்திரம். அதனாலே தான் அதை நான் முதல்ல சொன்னேன். பத்தாம் திருமுறை என்பது யா என்கின்ற உயிருக்குரிய நமசிவய என்கிற பஞ்சாட்சரத்திலே உயிரை காட்டுகிற யா என்கிற எழுத்துக்கு அடையாளமாக வரக்கூடிய எண்ணெய் உடையது பத்து என்பது. அதனாலே இது உங்களுக்கு உயிராகிய திருமுறை. திருமந்திரம் ஒருவர் சொல்லுகிறார் என்று சொன்னால் முறையாக அதை கேட்கணும். நிறைய பேர் உரை எழுதியிருக்கிறார்கள் திருமந்திரத்துக்கு, சிறு சிறு பகுதிகளாக எடுத்தும் எழுதியிருக்கிறார்கள், பெரிய அளவுக்கு எழுதியிருக்கிறார்கள். இன்னும் உரைகள் வந்த வண்ணமாகவே இருக்கின்றன. ஆனால் எல்லா உரைகளுக்கும் மேலுரை ஒன்று இருக்கும். அது நம்முடைய செவி வழியாக நேரே போகின்ற உள்ளுரை. அந்த உள்ளுரையை எடுத்து காட்டக்கூடிய நுட்பம் தெரிந்தவர் ஒருவர் நமக்கு கிடைத்திருக்கிறார். இந்த வாய்ப்பை விடாமல் பின்பற்றி தொடர்ந்து அவரோடு சென்று அவர் அறிந்தனவற்றை நாம் அறிந்தனவாக ஆக்கி கொள்ளுகின்ற ஒரு வாய்ப்பை மேலும் மேலும் கமல விநாயகர் சத்தங்கம் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்பதும் அதற்கு வேண்டிய பலத்தை எல்லாம் இறைவன் அவர்களுக்கு அருள வேண்டும், இந்த சங்கத்துக்கு அருள வேண்டும் என்பதும் இந்த புலசை திருநெறி கழகமும் சத்துங்கமும் இத்தகைய நல்ல காரியங்களை தொடர்ந்து பல்லாண்டு பல்லாண்டாக நடத்தி கொண்டிருக்க வேண்டும் என்பதும் இந்த கழகத்துக்கும் சங்கத்துக்கும் வந்து சேருகிற இப்படிப்பட்ட அறிஞர் பெருமக்கள் தொடர்ந்து இதை தன்னுடைய குடும்ப பணியாக கருதி இதை ஏற்று நடத்தி எல்லாருக்கும் நலன் செய்ய வேண்டும். அந்த முறையிலே அவர்களுக்கு பல்லாண்டு பல்லாண்டு அரோக தடகாத்திர வஜ்ர சரீரத்தோடு வாழும்படியான ஒரு வாய்ப்பை இறைவன் அவர்களுக்கு அருள வேண்டும் என்பதையும் சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வணக்கம்.